ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதேஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஏப்ரல் மந்த் 4 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 2 வீக் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. 3rd வீக்கோட டயட் சார்ட்டும், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபரோட சந்தேகங்கள், சப்ஸ்கிரைபரோட வெயிட் லாஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட வெயிட் லாஸ் பாத்திரலாம். தனலட்சுமி அப்படின்றவங்க 86 கிலோலேருந்து 79 கிலோ வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 7 கிலோ குறைச்சிருக்காங்க. அடுத்து உத்ரா, ஆர் உத்ரா அப்படின்றவங்க 3 மாசத்துல 10 கிலோ குறைச்சிருக்காங்க. 70 கிலோலேருந்து 60 கிலோ வந்திருக்காங்க. அடுத்து சப்ஸ்கிரைபரோட நேம் தெரில, காக்கோ கேக்கோ அப்படின்னு நிறையா வந்து ஐடியா வருது. ஸோ அடுத்து வர்ற 3 சப்ஸ்கிரைபர் அப்படின்றவங்க வெயிட் லாஸ் அப்படின்றது சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது, அக்கா நான் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள். சில பேர் வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட ஐடியிலேருந்து கூட மெசேஜ் பண்ணுறாங்க. நிறையா என்னோடய சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ணக்கூட தெரியாதவங்க நிறைய பேர் கிராமத்தில் நல்லா வெயிட் லாஸ் பண்ணி நான் நேரில் போகும்போது சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நேரில் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நான் 2 மாசம்தான் யூஸ் பண்ணேன், 12 கிலோ குறைச்சிட்டேன் பார்த்தீங்களா, நான் வீட்டில் இதுதான் செஞ்சேன், சிம்பிளாக ஒன்றும் பண்ணல அப்படின்பாங்க. ஒன்றுமே பண்ணாமல் எப்படி? ஸோ அவங்களுக்கு இருக்க அந்த தைரியம் எனக்கு பயங்கர ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதும் அக்கா நீங்கள் எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கீங்கக்கா அப்படின்ட்டு. அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது நம்ம 2 பேத்துக்குமே தேவைதான். ஸோ ஒரு வெயிட் லாஸில் ஹெல்த்தியாக ஒரு வெயிட் லாஸ் எடுக்கும்போது நம்மளோட ஃபேமிலியும் ரன் பண்ணணும், அதே நேரத்தில் நம்மளும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும். அடுத்தவங்க பார்க்கும்போது கேலி கிண்டலுக்கு நம்ம உள்ளாகக்கூடாது இல்லையா? எப்பயுமே அதை மைண்டில் வச்சுக்கோங்க, சத்தான பொருளாக எடுங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு, அது நேம் மென்ஷன் பண்ணல, ஐடி நேம் மட்டும் கார்கோன்னு இருக்குது. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 8 கிலோ குறைச்சிட்டேன்க்கா, ஆனால் இந்த வெயிட் லாஸில் குக்கும்பர் எடுக்கும்போது தான்க்கா நல்லாவே இல்லை, முடியலக்கா அப்படின்ற அளவுக்கு அங்கே போட்டிருக்காங்க. ஆனால் வேற வழியே கிடையாது. குக்கும்பரும் வாட்டர்மிலனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸில். ஏன் அப்படின்னா, ரெண்டுமே வாட்டர் கண்டன்ட் அதிகமானது. அதாவது வாட்டர் கண்டன்ட் அப்படின்ற போது கார்ப்ஸ் ப்ளஸ் ஃபைபர் கண்டனும் ஜாஸ்தி. இந்த ரெண்டும் நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸில் எடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம லிவரோட ஃபங்க்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் குக்கும்பரும் வாட்டர்மிலன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேளை சாப்பாடாகவே நம்ம வந்து வாட்டர்மிலனை எடுத்துக்கலாம், குக்கும்பரையும் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி ஒரு பொண்ணு போட்டிருந்தா, ஆக்சுவலாக அந்த மெசேஜ் வந்து எனக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன், பட் ஆனால் என்னால் எடுக்க முடியல அந்த மெசேஜை. ஸோ என்னென்னா அக்கா, நான் 1 மாதம் இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக இந்த வாட்டர்மிலன் சீசன் கிடைக்கிற ஃபுட்ஸ் நான் வந்து அதிகமாக சாப்பிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதம் பீரியட்ஸ் வரும்போது பெயின் இல்லை, வலி இல்லை, ஒரு 4 மணி நேரம் பீரியட்ஸ் இருந்தது, ஃப்ளோவிங்கும் சூப்பராக இருந்ததுக்கா. இந்த மாதிரி எனக்கு ஒரு பீரியட்ஸ் இருந்ததே இல்லை. எல்லோரும் பீரியட்ஸ் வந்தால் நம்ம கஷ்டப்படுவோம் போ, ஆனால் வந்து சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணு வருஷம் ஃபுல்லாக எனக்கு வாட்டர்மிலன் கிடைக்காதே அப்படின்னு கவலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஊர் பழங்கள் அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற பழங்களை சாப்பிடுங்களேன், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடைக்காது. இப்போ வாட்டர்மிலன் கிடைக்குதா, ஒரு வேளை உணவாகவே வாட்டர்மிலன் எடுத்துக்கோங்க. ஒரு சீசனுக்கு பப்பாளி பழம் கிடைக்கும், நல்லா ஒல்லியாக நீளமான பப்பாளி பழம் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அது அதுக்கு மேலேங்க ஸ்கின் க்ளோவிங் வரும், நம்மளோட ஹோல் பாடியும் ஸ்கின் க்ளோவிங் அப்படின்னாலே பப்பாளி பழம் தான். ஸோ சீசனுக்கு சீடு இருக்க நம்ம நாட்டு பப்பாளி பழமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி கொய்யா பழம், சப்போட்டா பழம் எல்லாமே எடுக்கலாம். பட் சீசனுக்கு கிடைக்கும்போது அதோட சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. சீடோட நம்ம ஊரில் விளையிற, நம்ம மண்ணில் விளையிறது, அது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியதாங்க செய்யுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. அடுத்து சப்ஸ்கிரைபரோட டவுட் அப்படின்ற போது, அக்கா சிறுதானியங்களை வந்து நம்ம தோசை இட்லி மாவு அரைச்சி வச்சோம்னா சீக்கிரமாகவே புளிச்சிருதுக்கா அப்படின்னு. சீக்கிரமாகவே புளிக்கிறது இல்லை, 6 மணி நேரத்தில் நம்ம புளிக்க வச்சாலே ஓவர் புளிப்பாக இருக்கும், நம்ம ரொம்ப சாப்பிட முடியாது. சாதாரண இட்லி தோசை மாவு மாதிரி இதை 1 வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க முடியாதுங்க. ஒரு நாளைக்கு தான் காலையில இட்லி சுட்டீங்களா, ராத்திரிக்கு தோசை, ரெண்டு வேளை செய்ய முடியும். அதனால நீங்க எப்பயுமே மில்லட்ல நீங்க தோசையோ இட்லியோ அரைச்சீங்கன்னா ஒரு நேரம் 2 நேரத்துக்கு செய்யற மாதிரி கொஞ்சமா அளவுகளை செய்யுங்க எப்பயுமே. அது புளிக்க வச்சு ரொம்ப ஓவரா புளிக்க வைக்காதீங்க, அதுவுமே நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு தடையாக அமைஞ்சிரும். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்வேன், இட்லி தோசை மாவு புளிக்கிற ப்ராசஸ் குட் ப்ராசஸ், குட் ஃபேக்ட்ரியா. ஆனால் அந்த புளிச்ச மாவையும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள 1 வாரம் வச்சு புளிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த புளிச்ச வச்ச மாவு எடுக்கும்போது நமக்கு ஒயிட் ஹேர் அதிகமாக வரும். ஸோ அதனால சிறுதானியங்களுமே ஒரு வேளை 2 வேளைக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க. 2வது சப்ஸ்கிரைபர் சந்தேகம் அப்படின்ற போது, எப்பயுமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதுக்கா நீங்கள் செட்டு வந்து செய்யும்போது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் செய்ய சொல்கிறீங்க, அது கூட வார்ம் அப்பும் செய்யணுமாக்கா. ஒரு செட்டு முடிச்சோன்னே செகண்ட் செட்
செட்டு ஆரம்பிக்கும்போது வார்ம் அப், ஃபுல் பாடி ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் டம்மிக்குரிய எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி வந்தது. கிடையாது, ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது மட்டும் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு வந்து வார்ம் அப் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு செட்டு அப்படின்றது ஃபுல் பாடி எக்ஸசைஸ் ப்ளஸ் பில்லி ஃபேக்ட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுறது. அடுத்து ரெண்டாவது செட் நீங்கள் பண்ணுறது ஃபுல் பாடி எக்ஸசைஸ் ப்ளஸ் பில்லி பேட். வார்ம் அப்பும் கூல் டவுனும் அப்படின்றது ஒரு தடவை தான் நம்ம பண்ணணும். வார்ம் அப் அப்படின்றது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணுறது, கூல் டவுன் அப்படின்றது எக்ஸசைஸ் முடிக்கும் போது பண்ணுறது தான். ஸோ அது வந்து திரும்ப திரும்ப வார்ம் அப்பும் கூல் டவுனும் பண்ணணும் அவசியம் கிடையாது. மூணாவது க்வெஸ்சன் அப்படின்ற போது, எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஃபேட் கட்ட ட்ரிங்க் எடுக்கிறோம்க்கா, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஸ்ப்ரவுட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணுமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. பட் மெயினான கண்டிஷன் என்னன்னா, தண்ணியான உணவு எடுக்கும்போது அது கூட நம்ம வந்து கெட்டியான திடப்பொருட்கள் உணவும் சேர்ந்து எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து எடுத்தோம்னா சீக்கிரமாக செரிமான பிரச்சனை அப்படின்றது வந்துடும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஒரு ஃபேட் கட்ட ட்ரிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் இல்லை ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்தே எடுத்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு ட்ரிங்கோடையும் நீங்கள் வந்து ஹெவியான ஃபுட்டை சேர்த்து சாப்பிடாதீங்க, அதுதான் மெயினான ஒரு கண்டிஷன். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் தனியாக ஸ்ப்ரவுட் தனியாக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே எங்கள் வீட்டில் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் இருக்க தான் செய்யும். நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் சரி, ரெண்டு தோசை சாப்பிட்டாலும் சரி, கூழ் சாப்பிட்டாலும் சரி, ஒரு கைப்பிடி வந்து எப்பவுமே டெய்லி ஒரு பச்சை பயிறு நான் எடுத்து சாப்பிட தான் செய்வேன். அது வந்து ஒரு இருக்கிறதுலே ஒரு நல்ல பழக்கங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், ஸ்கின் க்ளோவிங் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வருங்க. என்னதான் மாஸ்கோ இல்லை நம்ம என்னதான் வெளியே அப்ளை பண்ணாலும் உள்ளே எடுக்கிற இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, நம்மளோட உடம்புக்கும் சரி, ஹேருக்கும் சரி, மூணுக்குமே ரொம்ப முக்கியம் இன்டேக் எடுக்கிறது. டெய்லி ஒரு கைப்பிடி வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு வெந்தயம் பிசி ஒடுக்கி எடுத்துக்கலாம், சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர், 50 நாளில் வந்து நான் 6 கிலோ குறைச்சிட்டேங்க்கா வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் எனக்கு வந்து வெயிட் அப்படின்றது 60.800 இருக்குது, அடுத்து ஒரு 15 நாளாக எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகவே இல்லை, அப்படியே ஸ்டவனாக நின்றுச்சு அப்படின்றீங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்டொமக் கிளீனிங், ஸ்டொமக் அண்டு லிவர் கிளீனிங் பண்ணலாம். முடிஞ்சால் நம்ம வந்து கேஸ்டர் ஆயில் ஆமணக்கு எண்ணெய் ட்ரை பண்ணலாம், காலையில் நம்ம குடலையும் லிவரையும் கிளீன் பண்ணுறது. பட் சுத்தமான எண்ணெய் இப்போ கேஸ்டர் ஆயில் கிடைக்க மாட்டேங்கிறதுக்கா அப்படின்றவங்க ஒரு நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். 1 கிலோ 2 கிலோ குறையணுன்றதுக்காக வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்க சொல்லலை. எதுக்காக வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா, நம்ம குடலும் சரி நம்ம லிவரும் சரி ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த லிவரோட மிஷினை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைப்போம், நம்மளோட மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்களேன்னு சொல்கிறது. காரணம் மெயினான ரீசன் அதை தான். இல்லை என்னால் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, நான் டேப்லெட் எடுக்கிறேன் அப்படின்றவங்க பழங்கள் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் பழங்கள் எடுக்கிறது, இல்லை 2 நாள் எடுத்துக்கிறது, இல்லை 3 நாள் எடுத்துக்கிறது. கண்டினியூவாக 3 நாள் பழங்கள் மட்டும் எடுத்து சாப்பிட்றது கிராஷ் டயட்டான்னு கேட்டால், கிராஷ் டயட் இது கிடையாது. நான் சொல்கிறது பழங்கள் மட்டும் எடுக்கிறது அப்படின்ற போது, அந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளோட லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், மெட்டபாலிக் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபுட்டு எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி, அப்போ வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுற மெத்தடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறது, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரி பண்ணுறது, 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணாலும் நல்லா வெறுத்து விறுவிறுத்து கொஞ்சம் எக்ஸசைஸோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் என்ன சொல்லுங்கள். இப்போ நம்ம தேர்ட் வீக் டயட் சொல்லிடலாம். தேர்ட் வீக் டயட் இந்த வட்டம் வந்து நான் 1 டே வந்து வாட்டர் ஃபாஸ்டிங்கும் 1 டே வந்து ஃப்ரூட்ஸ் ஒன்லியும் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்றவங்க, மனுஷனாக பறந்தாலே ஒரு தடவையாவது வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்களேன், அதோட எஃபெக்ட் அப்படின்றது சூப்பராக தெரியுங்க. நம்ம உள் உறுப்புகள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்றதுக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வீடியோ முக்கியமாக நான் வந்து கேட்டிருந்தாங்க, 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் வாட்டர் ஃபாஸ்டிங் பற்றி கிளியராக சொல்லியிருந்தேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், உங்களுக்கே சூப்பராக தெரியும். மீதி இருக்க 3 நாள் ஃபுட்டு அப்படின்றது, நைட்டுக்கு வந்து நான் 7 வகையான தோசை வீடியோ போட்டிருக்கேன், அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோசை இன்ஸ்டன்ட் தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள், செம ரிசல்ட் கிடைக்கும். மார்னிங்கில் இந்த வெயில் காலத்தில் நான் அதிகமாக வந்து கூழ் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த அத்திப்பழம், பாதாம் பருப்பு, கருப்புலந்த திராட்சை, வாட்டர் மெலன் இதெல்லாம் சேர்த்து அடிச்சு போட்டு ஒரே ஜூஸாக காலையில் சுமுத்தி மாதிரி எடுத்துக்கிறதுங்க. அது ரொம்ப வெயிட் லாஸ்க்கு செம ரிசல்ட் இருக்குது, கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த வெயில் காலத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி இன்டேக் எடுக்கிறது. ஸோ வெயிட் லாஸில் தண்ணி ரொம்ப முக்கியம், தண்ணியோட அளவை கரெக்டாக எடுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு வறட்சி வந்துடும், ஃபேஸ் வறட்சி வந்துடும், நல்லா டல் அடிச்சிடும் ஃபேஸு. அதனால் தண்ணியை கரெக்டான அளவுக்கு எடுங்க. உங்களுக்கு தண்ணி
தாக எடுத்து நல்லா தண்ணி குடிங்க வெயிட் லாஸ்ல. அது ஒரு ரொம்ப முக்கியம். தண்ணி தாகத்துக்கும் பசிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா பசிக்குது நீங்க நினைப்பீங்க, 4 மணிக்கு ஒரு பசி வருது, கிரேவிங்ஸ் வருதுன்னு சொல்றீங்களா, அது வந்து அப்ப என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு பெரிய செம்பு நிறைய தண்ணி குடிங்க, போதுமானது. அதுக்கப்புறமும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்தது அப்படின்னு ஜிஞ்சர் டீ குடிக்கலாம், இல்லைன்னா சுக்குமல்லி காப்பி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கிரேவிங்ஸ் அப்படின்றது உங்களால சூப்பரா கண்ட்ரோல் பண்ண முடியும். 2 வீக்கை சக்சஸ்ஃபுல்லா எப்படி முடிச்சிருப்பீங்களோ அதே மாதிரி 3rd வீக்கையும் உங்களோட மைண்ட் கண்ட்ரோலோட நீங்கள் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ 10,000 ஸ்டெப் பண்ணுறது, 2 செட் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் அதில் இருக்க சந்தோஷம் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மெசேஜ் தான். ஸோ அவங்க கூட போட்டிருப்பாங்க, அக்கா நான் 1 வீக் சூப்பராக டயட்டை ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாரும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், எந்த ஒரு பூர்வீக வெயிட்டு, அது என்னங்க ஜெனிட்டிக் வெயிட்டு அப்படின்றீங்க, எந்த வெயிட் இருந்தாலும் சரிங்க நம்மளால் குறைக்க முடியும். ப்ராப்பரான டயட்டு, கரெக்டா டெய்லி எக்ஸசைஸ், மஸ்ட், ரெண்டும் சேரும் போது கண்டிப்பா நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும். 3rd வீக்கும் சக்சஸ்ஃபுல்லா நீங்க முடிக்கலாம். இந்த வீடியோ இப்ப பிடிச்சிருந்தவங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.